ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் ஜோதிட சந்தேகங்களில் நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது வாணி காஞ்சி அப்படிங்கிற ஐடியிலிருந்து வந்திருந்தது வணக்கம் ஐயா பிரைட் குரூம் இரண்டு பேருக்கும் ராகு திசை நடந்தால் கல்யாணம் செய்யலாமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டு பேர்த்துக்கு ராகுதை நடந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிறத விட எந்த திசையாக இருந்தாலும் அது ராகுதசையா இருக்கலாம் குரு தசையா இருக்கலாம் ஜனி தசையா இருக்கலாம் புதன் எந்த திசையா இருந்தாலும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே தசை நடக்கிறப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு அதுக்கு பேர் திசா சந்தி அப்படின்னு வேறு இதை நம்ம மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதில் மாறுபட்ட கருத்து உண்டு அதாவது எப்படின்னா கல்யாணம் பண்ணுறப்ப இந்த ரெண்டு பேர்த்துக்கும் தசா சந்தி இருக்கக்கூடாது அதான் விஷயம் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே தசை கல்யாணம் செய்கிறப்ப இருக்கக்கூடாது அதில் விதிவிலக்கு என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒரே நட்சத்திரத்துல வந்தவங்க கல்யாணம் பண்ணாக்க அதில் ப்ராப்ளம் வராது ஏன்னா ஒரே தசை தானே நடந்து வரும் ஆனால் ரெண்டு வேற வேற நட்சத்திரங்கள் ஒரே தசை நடக்குது அப்படிங்கிறது அதுதான் தசா சந்தி அப்படிங்கிறது அந்த தசா சந்தி வந்து அந்த பொண்ணுக்கு மாங்கல்யம் கழுத்துல ஏறுறப்ப இருக்கக்கூடாது அது ராகு தசைன்னு இல்லை எந்த தசையா இருந்தாலும் ஒரே தசை ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கக்கூடாது அதுக்கு பேர் தான் தசா சந்தி நம்மள சிலர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த தசா சந்தியை கல்யாணம் பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு பத்து வரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல வந்தால் கூட கொஞ்சம் யோசிக்கலாம் அது கூட தேவையில்லை அதுக்குள்ள குழந்தை ஊட்டியெல்லாம் வந்துடும் இப்போ குழந்தைகள் வரணும் வரலை அப்படிங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் எப்படின்னாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகிடுச்சுன்னா மெச்சூர் ஆகிருவாங்க அது ப்ராப்ளம் இருக்காது ஆனால் சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் கழிச்சு தசா சந்தி வருது கல்யாணம் ஆகி இருபது வருஷம் கழித்து தசா சந்தி வருது பத்து வருஷம் கழித்து வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேணாம்ன்றது ஆக்சுவலாக அது ஒன்றும் தசா சந்தி கிடையாது திசா சந்திங்கிறது கல்யாணம் பண்ணுறப்ப பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரே தசை நடக்கக்கூடாது அதுலேயும் ஏக நட்சத்திரமாக இருந்தால் ஒரே நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இன்னொரு விஷயமும் இடிக்கும் இப்போ ஆரோகண அவரோகண ரஜ்ஜில் ரஜு தட்டுதுனாக்க ஆரோகண அவரோகணம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க அது ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னா ஏறு ரஜு இறங்கு ரஜ்ஜுன்னு பேர் அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்குது ரஜு பொருத்தத்தில் அந்த ஏறு ரஜில பையனுடைய நட்சத்திரமும் இறங்கு ரஜில வந்து பொண்ணுடைய நட்சத்திரமும் அல்லது ஏறு ரஜில பொண்ணோடது இறங்கு ரஜில பையனோடது அப்படி எப்படி வந்தாலும் சரி ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி வந்தாலும் கல்யாணம் பண்ணலாம் ஒரே ரஜுவா இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம் அப்படி ஒரே ரஜுவா வந்து ஆரோகணம் அவரோகணம் பார்த்து கல்யாணம் பண்ணுறப்ப அப்பவும் தசா சந்தி வரும் யாருக்கு இந்த தம்பதிகளுக்கு அப்பையும் தசா சந்தி வரும் அப்போ ஒரே நட்சத்திரம் இருந்தாலோ அல்லது ஒரே நஜ ரஜில் வந்து ஆரோகணம் அவரோகணம் பார்த்து கல்யாணம் பண்ணுறப்ப தசா சந்தி வந்ததுனாலோ அந்த தசா சந்தி பேசாது அதை பொறுத் அதை பொறுத்து பயப்பட வேண்டியதில்லை தாராளமாக கல்யாணத்துக்கு லீட் பண்ணலாம் ஆனால் அதே சமயத்தில் பையனுக்கும் பொண்ணுக்கும் வேறு வேறு நட்சத்திரங்கள் வந்து அந்த ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணுறப்ப அந்த பொண்ணுக்கு மாங்கல்யம் சூட்டுறப்ப வந்து ஒரே தசை நடக்குது பையனுக்கும் அதே தசை பொண்ணுக்கும் அதே தசனா அதுதான் தசா சந்தி அப்படின்னு சொல்லுது அப்போ தசா சந்தியில் கல்யாணம் பண்ணக்கூடாது தான் ஏகதசையில கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு இது இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது தலைச்சனுக்கும் தலச்சனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னா தலைச்சம்பிள்ளைக்கும் தலைச்சம்பையனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது தாராளமாக பண்ணலாம் யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா ஆணி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு தான் தலைச்சனுக்கு தலச்சம் பண்ணக்கூடாது அதாவது தலைச்சனுக்கும் தலைச்சம் ஆணி மாசத்துல பண்ணக்கூடாது ஆனி மாதத்துல பிறந்த குழந்தைய பிரச்சனை இல்லை ஆணி மாதத்துல கல்யாணம் வைக்கக்கூடாது பாக்கி எந்த மாதத்துல வேணாலும் வச்சுக்கலாம் சரியா அதே மாதிரி சித்திரையில் கல்யாணம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் அதே மாதிரி சித்திரையில் செல்ல கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி சொல்லிக்கிட்டு வைக்கிறவர்களும் உண்டு அப்படி சொல்லிக்கிட்டு வைக்காமல் இருக்கிறவங்களும் உண்டு பட் இது வந்து அந்த 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 அவங்க வளர்ந்து வரக்கூடிய அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வட்டார வழக்குக்கு தகுந்த மாதிரி தான் இதெல்லாம் மற்றபடி வந்து தசா சந்தி அப்படிங்கிறது பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி ஒரே தசை கல்யாணம் பண்ணுறப்ப நடக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் பாயிண்ட்டே தவிர மற்றபடி கல்யாணம் ஆகி ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து வந்தாலோ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரே தசை வந்தாலோ பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் கேட்டிருந்த கேள்வி வந்து நேரடியான அதுக்கு வந்து அதாவது பையனுக்கும் பொண்ணுக்கும் ராகு தசை நடக்குது அப்போ கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஏக நட்சத்திரமாக இல்லாமல் இருந்து ஆரோகனா அவரோகணத்தில் ரஜி பொருத்தம் மேட்ச் பண்ணாமல் இருந்து ரெண்டு பேரும் வேறு வேறு நட்சத்திரங்களாக இருந்து கல்யாணம் பண்ணுறப்ப ரெண்டு பேர்த்துக்கும் ராகு தசை நடக்கிறதா இருந்தால் கல்யாணம் செய்யக்கூடாது இதுதான்மா விதி இங்கே கேட்டதுக்கு அப்போது தசா சந்தி அப்படிங்கிறது இப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர கல்யாணம் பண்ணி நாற்பது வருஷம் கழித்து தசா சந்தி அதனால அதனால் வேணாமியான்னு எடுத்துக்கிறது தப்பு நமது நண்பர்கள் ஆள்வோல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில்வோல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்